SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் மோடிக்கு ஜோ பைடன் உட்பட 75 நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து. பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள வரும்படி பல்வேறு நாடுகளின் தலைவர்களுக்கு மோடி அழைப்பு. நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்கும் விழாவில் கலந்து கொள்ள இருப்பதன் எதிரொலி. ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்கும் விழா வரும் 12ஆம் தேதிக்கு மாற்றம். மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் போராடியதாக மல்லிகார்ஜுன கார்கே பெருமிதம். தேர்தல் முடிவு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய அரசியல் இழப்பு என்றும் கருத்து. மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவராக இருப்பதாக தகவல். மக்களவைத் தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் டெல்லிக்கு வருமாறு கட்சி மேலிடம் அழைப்பு. கடந்த 2.5 மாதங்களாக அமலில் இருக்கும் தேர்தல் நடத்தை விதிகள் இன்றிரவு முடிவுக்கு வருகிறது. பணம் மற்றும் பொருட்கள் கொண்டு செல்வதில் எந்த கட்டுப்பாடும் இருக்காது என்று தேர்தல் ஆணையம் தகவல். தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று முடிகிறது. வரும் 12ஆம் தேதி ரேண்டம் எண் வழங்கப்பட்டு ஜூலை 12ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிட முடிவு. மக்களவைத் தேர்தலில் தேமுதிகவின் விஜயபிரபாகர் திட்டமிடப்பட்டு தோற்கடிக்கப்பட்டதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. விருதுநகர் தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டுள்ளதாக பேட்டி. தேர்தலில் வெற்றி பெற வைத்த மக்களை அடிக்கடி சந்தித்து பேச வேண்டும். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட திமுக எம்பிக்களுக்கு துரைமுருகன் அறிவுறுத்தல். 3 முறை ஒத்திவைக்கப்பட்ட சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளி பயணம் வெற்றிகரமாக தொடங்கியது. இன்று மாலைக்குள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றடைவார் என எதிர்பார்ப்பு. பாகிஸ்தானில் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறிய விபத்தில் பலி எண்ணிக்கை 18 ஆனது. தீ காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க போதிய வசதி இல்லை என குற்றச்சாட்டு.